மத்தியில் மத்திய அரசாங்கத்தில் அதிகார குவிப்பு என்பதை நாம் எவ்வாறு பார்க்க போகிறோம் எவ்வாறு புரிந்து கொள்ள போகிறோம் அதன் பரிணாமங்களை எவ்வாறு நாம் சந்திக்க போகிறோம் களத்தில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தொடக்கத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து இந்த இது வந்து தோழர் பேசும்போது சொன்னது போல ஒரு ஸ்ட்ராங் சென்டர் மத்தியில் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அரசு என்பது ஒரு ஐடியா அதுவும் ஒரு ஐடியா தான் அது ஒரு ஐடியாலஜி தான் ஒரு கருத்தோட்டம் ஒரு கருத்தியல் ஸ்ட்ராங் சென்டர் த்ரூ ஸ்ட்ராங் மேன் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசை தன் கையில் வைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்கோர்ஸ் ஒரு கருத்தியல் என்பது நம் முன்னால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சுழந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்தியலை நாம் கொஞ்சம் ஆழமாக தான் பார்க்க வேண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருந்தால்தான் நமக்கு வறுமை போக முடியும் வேலையின்மையை போக முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் பெண்களின் வறுமையை பெண்களுக்கு எதிரான வன்முறையை போக்க முடியும் பாகிஸ்தானை வீழ்த்த முடியும் ஜேஎன்யூவை கட்டுப்படுத்த முடியும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஏன்னா அதையும் ஒரு ஒரு நேஷனல் லெவல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தை என்னதால் செய்ய முடியும் அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க சோ பலவிதமான தேசத்தை இன்னைக்கு ஆட்கொள்ளும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முடிவு என்பது மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேன் ஸ்ட்ராங் லீடர் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இது நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இந்த பிம்பத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க ஆனா நான் கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஐடியாவுடைய பரிணாமங்கள் என்னென்ன இந்த ஐடியா எப்போது தோன்றியது எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது இந்த ஐடியாவை வீழ்த்துவதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் நம்ம அரசியல் வரலாற்றில் ஆனால் இதை வீழ்த்த முடியவில்லை இதை எவ்வாறு இந்த ஐடியாவை டாக்கிள் பண்ணாலும் வேறு ஒரு முகத்தில் இந்த ஐடியா நம் முன்னால் வந்து நிற்கிறது இந்த ஐடியாலஜி கருத்தியல் நம் முன்னால் வந்து நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம வந்து பார்க்கிறோம் முதல்ல ஒரு பாயிண்டா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐடியா மட்டுமே கிடையாது நம்முடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்முடைய மத்திய மாநில அரசு இந்த கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறில் இருந்து ஒரு வீக்னஸில் இருந்து வரக்கூடிய ஒரு ஐடியா அதாவது நமக்கு ஒரு உண்மையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது இது இந்தியாவுடைய கொஞ்சம் சீரியஸா ஸ்டடி பண்ணியிருக்கிற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சிவிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருக்கோம் இந்தியா இஸ் அ ஃபெடரல் ஸ்டேட் அமெரிக்கா வந்து ஒரு யூனிட்ரி ஆனா ஸ்ட்ரக்சர் ஆனா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படி நம்முடைய அரசியல் சாசனத்தின் படி நமது நாம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறையில் நமது அரசாங்கம் நடக்கிறது ஆனால் இதை கொஞ்சம் சீரியஸா ஆராய்ந்து பார்க்க கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது உண்மையான மாநில அரசுகளுக்கு சுயாட்சியை கொடுக்கக்கூடிய முடிவெடுக்கும் உண்மையான உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக முதலில் இருந்தே இருக்கவில்லை 1947-47 இருந்த ஒரு சூழ்நிலைகளை அப்போது இருந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி மத்திய அரசு முதலிலிருந்தே தன் கையில் பல அதிகாரங்களை வைத்துக் கொண்டது என்ன சூழ்நிலை அப்படின்னா அப்போ இருந்த சூழ்நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்ட்டிஷன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அதனால் ஏற்பட்ட கலவரங்கள் கொலைகள் உயிரிழப்பு பலாத்காரங்கள் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்களின் கையில் பல நிலங்கள் இருந்தன அந்த நிலங்களை எவ்வாறு பறிக்க வேண்டும் அப்ப இதனால் இந்தியாவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்றுபடுத்த வேண்டும் அது மூலமாக உருவப்படுத்த வேண்டும் என்னும் ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தனக்கென்று பல அதிகாரங்களை வைத்துக் கொண்டது முதலிலிருந்தே கை தங்கையில் வைத்துக் கொண்டது இது நமது மறுபடியும் சிவிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல படிக்கும் போது இது ரொம்ப ஒரு ஜனநாயகமான ஒரு கூட்டாட்சி முறையாக நமக்கு தோணும் ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட் ஒன்று இருக்கு யூனியன் லிஸ்ட் இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பாட புத்தகங்களில் படிப்பதனால் இதனுடைய உண்மையான முகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் முதலிலிருந்தே ஓரளவுக்கு சென்டர் மத்திய அரசு ஒரு ஸ்ட்ராங் சென்டராக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜை இந்திய மக்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இதற்கு ஒரு எதிர்ப்பு எப்போது வந்தது ஒரு பெரிய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது 67 ஜெனரல் எலெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் 1967 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல வந்து 8 மாநிலங்களில் காங்கிரஸ் தோக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் கேரளா பீகார் யூபி ஒரு 8 மாநிலங்கள் அப்போது பவருக்கு வந்த மாநில அரசுகளுக்கு ஓஹோ மாநில அரசாங்கம் என்பது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முனிசிபாலிட்டி அளவில் தான் இருக்க முடியும் போலிருக்கு போலிருக்கு இந்த சூழலில் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது ஒரு குளோரிஃபைட் முனிசிபாலிட்டி
டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் அதிகார பரவலாக்குதல்
பரவலாக்குதல் எந்த அளவிற்கு இந்தியாவில் வெற்றி அடைந்தது அப்படின்னு அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணக்கூடியவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய நமக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இதற்கு ஒரு முற்றுகையாக மிகப்பெரிய ஒரு இது வந்து இதை தோல்வி அடையும் விஷய சூழ்நிலைக்கு கொண்டு தள்ளியது என்னவென்றால், மாநில அரசுகள் உள்ளாட்சி அரசுகளுக்கு அதிகாரங்களை கொடுக்க மறுத்துவிட்டன. நிர்வாக நடைமுறைக்கு தேவையான அதிகாரமும் நிதி அதிகாரமும் பஞ்சாயத்துகளின் கையில் மாநில அரசுகள் கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கின்றனர். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவங்க கூட இது மாநில அரசின் ஒட்டுமொத்த பிரச்சனை என்று சொல்லவில்லை. அவங்க சொன்ன விஷயம், இந்தியாவின் அரசியல் வரலாற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இது ஒரு உண்மையான ஃபெடரல் செட்டப் கிடையாது, முதலில் இருந்தே மத்திய அரசு தன் கையில் பல அதிகாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போட்டி என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் 75 to 77 வரையில் ஒரு எமர்ஜென்சியே இருந்துச்சு, மத்திய அரசு மட்டும்தான் இந்தியாவில் இருந்துச்சு. இந்த சூழலில் மாநில அரசுகள் தங்களுக்கு அடியே ஒரு மட்டத்திற்கு ஒரு உண்மையான எம்பவர்மெண்டை எவ்வாறு தான் கொடுப்பார்கள்? ஏன்னா மாநில அரசுகளுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பக்கம் மேலிருந்து ஒரு பிரஷர் வருது. அந்த மாதிரி ஒரு சூழலில் உள்ளாட்சி தேர்தல் வழியாக வந்த இந்த அமைப்புகளுக்கு உண்மையான அதிகாரங்களை கொடுப்பதற்கு மாநில அரசுகள் தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையான அதிகார பரவலாக்குதல் டீசென்ட்ரலைசேஷன், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் வேண்டும் என்றால் முதலில் மத்திய அரசு மாநில அரசுக்கு உண்மையான அதிகாரங்களை கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு மாநில அரசு உள்ளாட்சி அரசுகளுக்கு உண்மையான அதிகாரங்களை கொடுக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கும். இல்லை என்றால் இன்றைய சூழலில் மத்திய அரசு மாநில அரசுகளை எவ்வாறு நடத்துகின்றதோ அதே போல்தான் மாநில அரசு உள்ளாட்சி அரசாங்கங்களை நடத்தும். இதை நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டும் தான் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை நம் முன்னாடி இது ஒரு அனாலிசிஸ் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கிறேன். 90 நம்ம புதிய பொருளாதார கொள்கை பற்றி பல விஷயம் நம்ம பேசிருக்கோம். சொல்ல வேண்டிய இந்த சூழலில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கைகளை மத்திய அரசு எவ்வாறு இந்தியாவிற்குள் கொண்டு வந்தது, அந்த சூழலில் ஒரு ஒரு விதமாக சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன, அதிலையும் ஸ்டடி பண்ண பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் வர் ரிஃபார்ம்ஸ் பை ஸ்டெல்த் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கைகள், கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கைகள் எல்லாமே கொண்டு வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ரகசியமாக கிட்டத்தட்ட திருட்டுத்தனமாக இந்தியாவிற்குள் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டன, அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி சொல்றாங்க. அப்ப தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு, தன்னிடம் குவிக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டு தான் மத்திய அரசு இவ்வளவு முக்கியமான பொருளாதார மாற்றங்களை, சீர்திருத்த கொள்கைகளை எந்த விதமான தேசிய அளவில் விவாதமும் இல்லாமல், பாராளுமன்றத்தில் விவாதமும் இல்லாமல், மக்கள் மத்தியில் மக்களுக்கு போய் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இதை இந்த மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்கஷன் கூட இல்லாமல் கொண்டு வந்ததுக்கு காரணமே இன்னைக்கு இருந்த ஃபெயில்டு ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏற்கனவே தன் கையில் அதிகாரங்களை குவித்து கொண்ட ஒரு மத்திய அரசால் இதை செய்ய முடியும், உண்மையான ஒரு ஜனநாயகமாக உண்மையான கூட்டாட்சி முறையில் ஒரு ஜனநாயகமாக இருந்திருந்தால் நியூ எக்கனாமிக் பாலிசி என்று சொல்லப்படக்கூடிய சீர்திருத்த கொள்கைகளை அவ்வளவு சுலபமாக, அவ்வளவு ரகசியமாக, அவ்வளவு திருட்டுத்தனமாக இந்தியாவால், இந்திய மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ப்ராசஸை வந்து ஸ்டடி பண்ண பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அதுல ஒவ்வொரு அந்த கொள்கைகளுக்கு வந்து ஒரு கொள்கை மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது போல பேங்கிங் செக்டார், ஃபைனான்சியல் செக்டார், ட்ரேட் செக்டார், ஒவ்வொரு செக்டார், சோஷியல் செக்டார்ல மாற்றங்கள், ஒரு சீரீஸ் ஆஃப் பாலிசி சேஞ்சஸ், கொள்கை மாற்றங்கள், அடிப்படை கொள்கை மாற்றங்கள், இவ்வளவு முக்கியமான அடிப்படை கொள்கை மாற்றங்களை ஒரு விவாதமும் இல்லாமல் பியூரோக்ரசியை அரசு நிர்வாகத்தை மட்டுமே பயன்படுத்தி பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ், அதாவது திரைக்கு பின்னால் நடந்த பல டிஸ்கஷன்ஸ் விவாதங்கள் மூலமாக
கொண்டு வந்த ஒரு அரசாங்கம் என்பது நமது அரசாங்கம். இந்த திருட்டுத்தனமாக ரகசிய மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையின் ஒரு சக்சஸுக்கு ஒரு மிக முக்கிய காரணமே மத்திய அரசின் கையில் அதிகாரங்கள் குவிந்து ஏற்கனவே இருந்ததாக தான். இப்ப அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியோலிபரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நமது புதிய பொருளாதார கொள்கைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படக்கூடிய மறுபடியும் நடத்தப்படக்கூடிய இந்த இந்த சீர்திருத்த கொள்கைகள் இந்த நியோலிபரல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் என்பது உண்மையான ஜனநாயகத்தை வளர விடாது, அதற்கான அனுமதியை கொடுக்காது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, இது எந்த ஒரு மேற்கைய நாட அனுபவத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு நியோலிபரல் ஸ்டேட் என்பது எக்கனாமிக் பாலிசி நியோலிபரல் எக்கனாமிக் பாலிசியை மையமாக கொண்ட எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு உண்மையான கூட்டாட்சி முறையில் அதிகார பகிர்வு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாது, அனுமதிக்காது. அதை எப்படியெல்லாம் வீழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் வீழ்த்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தா அந்த நியோலிபரல் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சியான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூலதனம் மூலதனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான தங்கு தடையுமின்றி கட்டுக்கோப்பின்றி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து செல்ல வேண்டும். அந்த நாட்டில் வந்து அந்த மூலதனத்தை மூலதனம் செய்ய வேண்டும், அங்கு இண்டஸ்ட்ரீஸை தொடங்கணும், ஃபேக்டரிஸை தொடங்கணும். இதற்கு மூன்றாம் உலக நாடுகளின் அரசுகள் உகந்த சூழலை உருவாக்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் இருக்காது, தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்தாது, தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை கேட்க மாட்டார்கள், சுற்றுச்சூழலுக்கான எந்த விதமான பாதுகாப்பு சட்டங்களையும் நாங்கள் இயக்க மாட்டோம், சட்டங்கள் இருந்தால் அதை புறக்கணிப்போம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்த பிறகுதான் மூலதனம் என்பது இன்னொரு ஒரு மூன்றாம் உலக நாட்டுக்கு போய் முதலீடாக அந்த உற்பத்தி முறையை தொடங்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து ஒரு ஹை ஸ்டேக் பிளேயர்ஸ், இதுல இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் என்பவை எல்லாருமே டிஎன்சி எம்என்சி மல்டிநேஷனல் பன்னாட்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய கார்பரேட்டுகள் சிறிது அளவிலேயே இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் வேறொன்று இருக்கிறதோ கூட்டாட்சி உண்மையான கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசுக்கு இடையே அதிகார பகிர்வு என்பது இருக்கிறதோ அந்த நாட்டில் இந்த மாதிரி இந்த குவிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி, நடக்காது. இது வந்து ஒரு அடிப்படையான உண்மை. அப்போ நியோலிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் உண்மையான பொலிட்டிக்கல் டெமோக்ரட்டைசேஷன் ஒரு பக்கம் இருக்கு, ஜனநாயகப்படுத்துவதையும் டீசென்ட்ரலைசேஷனையும் அதிகார பரவலாக்குதலையும் அரசு மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்க வேண்டிய அதிகார பகிர்வையும் உண்மையாகவே அனுமதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. வேதாந்தாவுக்கு மத்திய இந்தியாவில் நோ சொல்ல முடியாது, அதானிக்கு குஜராத்தில் நோ சொல்ல முடியாது. இந்த இன்வெஸ்டர் டிசிஷன்ஸ் முதலீட்டை கொண்டு வரக்கூடிய முதலீட்டு கார்பரேட் முதலாளிகளுடைய தேவைகளை முதன்மை கொடுக்க வேண்டும். அந்த அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்றால் பல இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் வந்து பேச முடியாது, மத்திய மாநில அரசாங்கங்கள் இதை பற்றி கலந்து உரையாட முடியாது, அரசியல் கட்சிகள் அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்கள் குரல்களை எழுப்ப முடியாது, விவசாய அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் ட்ரேட் யூனியன்ஸ் தங்கள் குரல்களை எழுப்ப முடியாது. இதுவுமே நடப்பதற்கான நேரமும் இல்லை, அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. இப்ப இந்த சூழலில் நாம் இப்போது இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். இதோட ஒரு சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்ப நான் சொன்னதுனால நீங்க வந்து என்ன நினைக்க கூடாது அப்படின்னா இப்ப மத்திய அரசாங்கத்தால் மட்டுமே தான் இன்னைக்கு இந்தியாவில் இந்த அளவுக்கு சுரண்டல் என்பது நடக்கின்றதா, மாநில அரசாங்கங்களுக்கு இது ஒரு இடமே இல்லையா, ஒரு பங்கே இல்லையா அப்படிங்கிற விஷயம்னா அதை சொல்லலாம். நான் இன்ஃபேக்ட் பிரபாத் பட்நாயக் இக்கானமிஸ்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவில் பொருளாதார கொள்கைகள் சீர்திருத்த கொள்கைகள் மாறியதற்கு பிறகு 91க்கு பிறகு ஒரு விதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் பீன் எம்பவர்ட் அப்படிங்கிறாரு. அது எந்த விதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லக்கூடிய விஷயம் மாநில அரசுகள் ஒவ்வொரு மாநில அரசும் நேரடியாக வெளிநாட்டு முதலாளிகளுடன் முதலீட்டுடன் மூலதனத்துடன் பேரம் பேசுகிறது. எங்க மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னு ஆந்திரா ஒரு பக்கம் கூப்பிட்டது, இல்ல இல்ல எங்க மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னு பஞ்சாப் இன்னொரு பக்கம் கூப்பிட்டது. உங்களுக்கு தேவையான அனைத்து சூழலையும் உங்களுக்கு தேவையான உகந்த சூழலை எந்த பிரச்சனையும் இல்லாத உகந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் என்று ஒவ்வொரு மாநில அரசும் ஏகாதிபத்தியத்துடன் அவர் அதை தான் ரொம்ப அழகா சொல்லுவார், ஏகாதிபத்தியத்துடன் நேரடியாக பேரம் பேசக்கூடிய
கூடிய அரசுகளாக மாநில அரசுகள் எம்பவராய் ஆயிருக்கின்றன அப்படிங்கற அவர் அந்த சொல்ல வந்து பயன்படுத்துவார் they are falling into the lap of imperialism ஏகாதிபத்தியத்தின் மடிக்குள் போய் விழுகின்றன என்னை என்னிடம் வா என்று பலவிதமான மூலதனத்தை கொண்ட பல கண்ட்ரீஸை நோக்கி முதல் உலக நாடுகளை நோக்கி என்னிடம் வா என்று கூறுகின்றன அதனால் நான் சொன்னதுனால ஒரு மாநில அரசுகளுக்கும் இந்த மாதிரி பொருளாதார கொள்கைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்ல வரல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த கோட்பாடு தான் அதாவது ஒரு சூழலில் மாநில அரசுக்கும் நியூலிபரல் பாலிசிஸுக்கும் ஒரு நல்ல ஒரு இடதுசாரிகளை தவிர சில மற்ற சில கட்சிகளை தவிர பல மாநில அரசுகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூலிபரல் பாலிசி மீது ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்மால வந்து மறுக்க முடியாது ஆனாலும் எங்க ஒரு எந்த ஒரு அரசியல் சூழலிலும் ஜனநாயக அமைப்புகள் என்பது வேரூன்றி பலமாக இருக்கும் போதும் இந்த பிரின்சிபல் கோட்பாடு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் என்பது ஒரு பலமான உறவுகளாக ஜனநாயக பூர்வமான ஆரோக்கியமான உறவுகளாக இருக்கும் சூழலில் நியூலிபரல் கேபிட்டலால் மிக வேகமாக அந்த நாட்டிற்குள் நுழைய முடியாது தான் நினைக்கும் வேகத்திற்கு தான் விரும்பும் வேகத்திற்கு செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகின்றது டேவிட் ஹார்வி அப்படிங்கிற மார்க்சிஸ்ட் ஜியோகிராபர் அவர் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நல்லா சொல்லுவார் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மார்க்ஸ் வந்து அன்னைக்கு பேசும்போது பிரிமிட்டிவ் அக்யூமிலேஷன் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினார் அதாவது மூலதனத்தின் வளர்ச்சி போக்கின் முதல் கட்டம் பிரிமிட்டிவ் முதல் கட்டம் அவர் ஹிஸ்டாரிக்கலா சொல்ல அந்த இதுல வந்து நிலங்களை சூறையாடுவது காடுகளை சூறையாடுவது மலைகளை சூறையாடுவது என்பது நடந்தது இன்றும் அதே போக்கு நடக்கின்றது பிரிமிட்டிவ் என்னும் வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா ஒரு காலகட்டத்திற்கான வார்த்தை அது மார்க்ஸ் அதை சொல்லி இருக்கிறார் நாம் எதை சொல்லலாம் என்றால் அக்யூமுலேஷன் பை டிஸ்போசிஷன் அதாவது மூலதனத்தை திரட்டுவதற்கு முதலாளிகளும் அரசாங்கங்களும் கைகோர்த்து இன்னைக்கு மனித வளங்களை நாட்டின் வளங்களை அபகரிக்கிறார்கள் டிஸ்போசிஷன் என்பது அபகரிக்கிறார்கள் பூர்வீக குடி மக்களாக இருக்கட்டும் ஏழை மக்களாக இருக்கட்டும் அந்த நிலத்திலிருந்து நீர்வழியிலிருந்து விரட்டுகிறார்கள் மலையிலிருந்து விரட்டுகிறார்கள் ஆனால் அதேதான் அந்த பிரிமிட்டிவ் அக்யூமிலேஷனுக்கும் அக்யூமிலேஷன் பை டிஸ்போசிஷன் இந்த அக்யூமிலேஷன் பை டிஸ்போசிஷன் மூலதனத்தின் திரட்சியின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த அபகரிப்பு என்னும் வரலாற்று கட்டத்தில் நாம் இருக்கும் போது உண்மையான ஜனநாயக பலமான ஜனநாயக அமைப்புகள் எங்குமே வளர முடியாது அதை வளர விடாது என்னும் சூழலில் இன்னைக்கு நாம் இருக்கின்றோம் அதோட 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா ஓகே